ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்கைலைன் தொடுவானம் நான் பவனியாசரன் நாம் டிடிஎச் செகண்ட் இயரில் எஃப்இஎல்லில் வர ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம் கற்றலுக்கான தொழில்நுட்பம் டெக்னாலஜி ஃபார் லேர்னிங் ஏற்கனவே இதில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்லேயும் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களோட சோர்ஸ் புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து நிறைய தமிழ் வேர்ட்ஸ் வந்து அதாவது செந்தமிழில் வரக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் திரும்ப திரும்ப படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கற்றலை மேம்படுத்த தகவல் தொழில்நுட்பம் பெரிதும் பயன்படுகிறது எங்கு ஆசிரியர் மாணவர் பாடப்பொருள் பயன்படுத்தும் கருவிகள் ஆகியவற்றுக்கிடையே உரிய சமநிலை இருக்கின்றதோ அங்கு கற்றல் சிறப்பாக நிகழ்கிறது இத்தக தகவல் பரி இத்தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் குறித்து இங்கு காணலாம் இங்கே என்னென்ன பார்க்க போறோம் பாருங்க தகவல் பரிமாற்றம் என்றால் என்ன தகவலை எவ்வாறு பரிமாறலாம் எதன் மூலம் தகவலை தெரிவிப்பீர்கள் இத்தகவலை வெளிப்படுத்த ஏதேனும் கருவிகள் தேவையா தகவல் பரிமாற்ற கருவிகள் சிலவற்றை கூறுக சரிங்களா ஸோ தகவல் பரிமாற்ற கருவிகள் அப்படின்னா என்னென்ன க கருவிகள் இப்போ வந்து நம்ம நிறைய கருவிகள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருந்துட்டு லேப்டாப்லேருந்து ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற நிறைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யாரும் யாரையும் நேராக பார்த்து பேசுகிறதே வந்து ரொம்ப அரிதான விஷயம் ஆயிடுச்சு எல்லாமே வந்து நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இல்லைங்களா தகவல் தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது தொழில்நுட்பத்துடன் இணைந்த தகவல்களினால் ஆசிரியர்கள் எளிதாக பயிற்சி கொடுத்து மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லேர்னிங்றதே வந்து ஆன்லைனில் தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ அப்போ உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இந்த டாப்பிக்கை பற்றி எழுதலாம் புதிய குறியீட்டு தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தினால் அதாவது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி புதிய புதிய தொழில்நுட்பங்களை உடனடியாக பயன்படுத்தி இன்றைய கல்வி முறையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இம்முறையினால் பல்வகை ஊடகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு நபரின் தனிப்பட்ட கல்வி பயன்பாட்டுக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்படுகிறது இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து எஜிகேஷனுக்காக நிறைய கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா டாபிக்ஸையும் எல்லா சப்ஜெக்டையுமே வந்து புதுசு புதுசாக அனிமேஷன் பண்ணி குழந்தைங்களுக்காக வந்து புதிய முறையில் வந்து நிறைய அனிமேஷன் பண்ண பாடங்கள்லாம் பாடத்தொகுப்புகள்லாம் வந்துடுச்சு நீங்கள் அதை பற்றியெல்லாம் கூட ரொம்ப டீட்டெயிலாக எழுத முடியும் ஸோ அதை பற்றின தகவல்கள்லாம் வந்து தேடி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக எழுதுங்க ஏன்னா இது இந்த புக்கில் இருக்கிறத விட இன்னும் அப்டேஷனில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பமானது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஒரு தனி தொழில்நுட்பம் அன்று இயந்திர நுட்பவியல் மென்பொருள் நுட்பவியல் ஊடகம் மற்றும் வெளிப்படுத்தும் முறைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகும் இது வந்து ஒரு தனி தொழில்நுட்பம் இல்லைன்றாங்க இயந்திர நுட்பவியல் மென்பொருள் நுட்பவியல் ஊடகம் வெளிப்படுத்தும் முறைகள் அதாவது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அண்ட் மல்டிமீடியா இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இதுன்னு சொல்கிறாங்க எனவே பல்வகை ஊடகங்களை ஒருங்கிணைத்தல் கருத்துக்களை பரிமாறும் விதம் பயன்படுத்துவதில் உள்ள நெகிழ்வுத்தன்மை மற்றும் ஒன்றோடு ஒன்றை இணைத்தல் போன்ற பரிமாணங்களில் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பமானது தனிச்சிறப்பு பெற்று முந்தைய தொழில்நுட்பங்களிலிருந்து மாறுபற்று வெ வெளிப்படுகிறது ஸோ இது இந்த பயன்படுத்தல் இருக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மை பரிமாறு கருத்துக்களை பரிமாறக்கூடிய விதம் அப்புறமா பல்வகை ஊடகங்களை ஒருங்கிணைத்தல் ஸோ எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய விதம் இந்த மாதிரியான சிறப்புகள்னால வந்து இதோட தனிச்சிறப்பு பெற்று முந்தைய தொழில்நுட்பங்களிலிருந்து மாறுபட்டு வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பமும் கற்றலும் மேம்பாடும் சரிங்களா இது வந்து ஒரு டென்மார்க் கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா அது எந்த அளவுக்கு கற்றல் மேம்பாட்டில் உதவி செய்யுது அப்படின்றத எழுதணும் சரிங்களா அறிவை பயன்படுத்துதல் மற்றும் பகிர்ந்தளத்தில் ஏற்பட்ட முன்னேற்றமும் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பமும் மாறி வரும் கல்வி தேவைகளுக்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்டு வருகின்றன ஸோ இன்னைக்கு மாறி வர கல்வி தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே வந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு தனிநபரை தகவல்களை கையாளுவதுக்கேற்ப தயார்படுத்த இன்றைய கல்வி முறை நிறைய சவால்களை சந்தித்து வருகிறது ஒரு தனிநபரை வந்து தகவல்களை கையாள செய்வதற்கு இன்னைக்குள்ள கல்வி முறை வந்து அவர்களுக்கு சொல்லித்தரக்கு வந்து நிறைய சவால்களை வந்து சந்தித்து வருகிறதுன்னு சொல்றாங்க குறிப்பாக கணினிகள் இணையதளத்தோடு இருக்குமே ஆனால் அது அனைத்து வகுப்பறை செயல்பாடுகளையும் மாற்ற வல்லதாகும் எனவே இத்தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பமானது ஆசிரியர் கல்வி பயிற்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் ஆசிரியர் பணியை சிறப்பானதாக மாற்றிவிடும் ஸோ மற்ற துறைகளை வந்து எந்த அளவுக்கு இணையதளம் இந்த கணினி எல்லாம் வந்து பயன்படுதோ இல்லையோ ஆனா ஆசிரியர் பயிற்சியில வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆசிரியர் பணியையே வந்து இது ரொம்ப சிறப்பானதாக மாற்றிடும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு ஆசிரியரும் வெறும் தொழில்நுட்பத்துக்காக மாற்றம் அதை பயன்படுத்தாமல் தகவலை பரிமாறுவதற்கும் அதன் முழு பயனும் கிட்டும் வகையில் அதை பயன்படுத்துவது அவசியமானதாகும் ஸோ இது ஒரு வெறும் தொழில்நுட்பமாக அப்படின்னு மட்டும் பயன்படுத்தாமல் ஒரு தகவலை பரிமாறுவதற்கு அதாவது ப நமக்கும் குழந்தைகளுக்குமான தகவலை முழு பயனும் கிட்டும் வகையில் வந்து நமக்கான கம்யூனிகேஷனை ப பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து இதுக்கான முழு பயனை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆசிரியர் மாணவர் பாடப்பொருள் கற்றல் கற்பித்தல் துணைப்பொருள்கள் எனும் நான்கு உட்பொருள்களிடையே சமநிலைப்பாட்டை ஏற்படுத்தும் போது கற்றல் கற்பித்தல் இலக்குகள் எளிதாக வெற்றியடைகின்றன ஸோ நம்மளோட வேலைன்றதே வந்து கற்றல் கற்பித்தல் செயல் ஸோ அந்த வேலை வந்து எளிதாக நடந்துருச்சு அப்படின்னா வந்து அங்கே யாருக்குமே கஷ்டம் இல்லை ஸோ அங்கே என்னென்ன நடக்கணும்னு பாருங்கள் ஆசிரியர் மாணவர் பாடப்பொருள் கற்றல் கற்பித்தல் துணைப்பொருட்கள் இந்த நாளுமே வந்துட்டு நான்கு உட்பொருட்கள் இடையே வந்து ஒரு சமநிலை ஆசிரியர் சொல்றத மாணவர் புரிஞ்சுக்கணும் ஸோ அது ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க போறது ஒரு பாடப்பொருள் அதை கொண்டு போய் சேர்க்க போறது வந்து என்னென்னா கற்றல் துணை பொருட்கள் மூலமா கொண்டு போய் சேர்க்க போறோம் இந்த நாளுமே வந்து சமநிலையாக நடந்துச்சுன்னா நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஈஸியாக அந்த குழந்தையோட மைண்ட்ல ஏறிடும் இல்லைங்களா ஸோ அப்போ இது எல்லாமே ஈஸியாக நடந்துச்சுன்னா அந்த இலக்குகள் வந்து எளிதாக வெற்றி அடைகின்றன எனவே பாடப்பொருள் கருத்து ஆசிரியரால் ஏற்படுத்தப்படும் கற்றல் செயல்பாடுகளின் அமைப்பு தேவையான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகள் ஆகிய அனைத்தும் சரியாக மாற்றி அமைத்துக்கொள்ள வழி வகுக்கிறது ஸோ இது எல்லாமே பாருங்க பாடப்பொருள் கருத்தும் ஆற்றி ஆசிரியரால் அளிப்படுத்தப்படும் கற்றல் செயல்பாடுகளின் அமைப்பும் தேவையான பொருட்கள் தொழில்நுட்ப கருவிகள் ஆகிய அனைத்தும் சரியாக மாற்றி அமைத்துக்கொள்ள வழி வகுக்கிறது ஸோ ஒவ்வொன்றையும் சரியான அமைப்பில் நம்ம சரியான அமைப்பில் அமைச்சிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து ஈஸியான முறையில முடிஞ்சிடும் அதே அதே கருத்தை தான் சரியான வழியில மாற்றி அமைத்துக்கொள்ள வழி வகுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க தகவல் தொழில்நுட்ப கற்றல் அணுகுமுறை மாணவர்களின் கற்றல் அடைவு அடைவிற்கு ஆற்றல் மிக்க பாலமாக இருக்கிறது மாணவர்களோட கற்றல் அடைவுக்கு ஆற்றல் மிக்க பாலம் எது அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப கற்றல் அணுகுமுறை தகவல் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கற்றலை கற்பிக்கும் போது அது வந்து மாணவர் கற்றல் அடைவுக்கு மிக சிறந்த ஒரு பாலமாக அமையுது அவங்க ஈஸியாக அதை கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்களை தயார்படுத்துவதோடு அல்லாமல் தகவல் நிறைந்த சமுதாயத்தை சந்திக்க தகுதியுடையவர்களாகவும் மாற்றுகிறது ஸோ இது வந்து மாணவர்களை வந்து தேர்வுக்காக அப்படின்னு மட்டும் தயார்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்கள் அப்படிங்கிற இடத்தை தாண்டி ஒரு சமுதாயத்தில் ஒரு குடிமகனாக அவங்க போகும்போது ஒரு தகவல் நிறைந்த மனிதனாக எல்லா விஷயத்தையுமே அவங்க சந்திக்க தயாராக தகுதியுடையவர்களாக மாற்றுகிறது கணினி மயமாக்குதல் என்னும் சூழலில் தகவல் தொழில்நுட்பமான விலை பயனுடைய முதலீடு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆகும் கணினி மயமாக்குதல் என்னும் சூழலில் தகவல் தொழில்நுட்பமான விலை பயனுடைய முதலீடு ஆகும் அதாவது இந்த கணினி மயமாக்குதல் அப்படிங்கிறது என்னென்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த கணினி மயமாக்குதலுங்கிறது என்னென்னா ஒரு எஃபெக்டிவான முதலீடு தான் இதுலேருந்து படிச்சுட்டு வர ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு முதலீடு தான் அறிவுன்றது ஒரு அறிவுங்கிறது ஒரு பொருளாதாரம் அறிவு பொருளாதாரங்கிறது ஒரு முதலீடு தான் இல்லைங்களா ஸோ அது ஒரு தக தகவல் தொழில்நுட்பமான விலை பயனுடைய முதலீடு தான் ஸோ எஃபெக்டிவான காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் தான் அது கற்றல் கற்பித்தல் முறைகள் கலைத்திட்டம் மதிப்பீடு மற்றும் பள்ளி அமைப்பில் உடன் நிகழ்த்த வேண்டிய புதுமைகள் அனைத்தும் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இணைக்கப்பட்டு முயற்சியும் நேரமும் கருவிகளை பயன்படுத்த செலவிடப்படுமே ஆனால் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தினை வெளிக்கொணர முடியும் சரிங்களா பாருங்க கற்பித்தல் முறைகள் கலைத்திட்டம் மதிப்பீடு பள்ளி அமைப்பில் உடன் நிகழ்த்த வேண்டிய புதுமைகள் அனைத்தும் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டில் இணைக்கப்பட்டு ஸோ இது எல்லாமே வந்து பள்ளியில் நடக்க வேண்டிய செயல்கள் எல்லாமே தொழில்நுட்பத்தோடு இணைக்கப்பட்டு முயற்சியும் நேரமும் கருவிகளில் பயன்படுத்துவதில் செயல்விடப்படுமே ஆனால் சோ நம்மளோட முயற்சியும் நேரத்தையும் இந்த கருவிகளோடு இணைந்து செ செலவிடப்படுமே ஆனால் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை வெளிக்கொண்டு வர முடியும் ஸோ இது உங்களுக்கு எழுதும்போதும் ஈஸியாக இருக்கும் ஒரு டைம் ரெண்டு டைம் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும் சரிங்களா கற்பித்தல் முறைகள் கலைத்திட்டம் மதிப்பீடு பள்ளி அமைப்பு இதெல்லாமே பள்ளியோடு சேர்ந்தது தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டில் இணைக்கப்பட்டு முயற்சியும் நேரத்தையும் கருவிகளோடு பயன்படுத்துவதில் செல்ப செலவிட்டோம்னா கல்வி வந்து சிறந்த முன்னேற்றம் அடையும் சரிங்களா அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஸோ இது தகவல் தகவல் பரிமாற்றம் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே எல்லா விதமான தகவலையுமே கொடுக்கணும் தகவல் பரிமாற்றம்னால் என்ன தகவல் பரிமாற்றம் கல்வியில் எந்தளவுக்கு மேம்பாடு அடைய உதவுது தகவல் பரிமாற்றத்தோட தொழில்நுட்பம் பயன் பயன்கள்லாம் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான மொத்தமான ஒரு பதில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து அது ஒரு குவாலிட்டியான ஆன்சராக இருக்க முடியும் இதையும் தாண்டி உங்களுக்கு தகவல் பரிமாற்றத்தை பற்றி புதுசாக என்னெல்லாம் அப்டேட் ஆயிருக்கு எஜுகேஷனில் எந்த அளவுக்கு தகவல் பரிமாற்றம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இந்த இயரில் வரைக்கும் இப்போ உள்ள அப்டேட் வரைக்கும் எந் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இந்த ஃபீல்டு வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் சேகரிச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் கம்மியாக வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது அந்தளவுக்கு உங்கள் பேப்பர் குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்ப பயன்கள் ஆசிரியர் சார்ந்த கற்பித்தல் வழிமுறைகளிலிருந்து மாணவர் சார்ந்த கற் கற்றல் வழிமுறைகளுக்கு நிலைமாற்றம் செய்வது இத்தகவல் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தின் முதன்மை செயல் ஸோ இது ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டண்டான செயல் சரிங்களா அந்த காலத்துலலாம் வந்து ஆசிரியர் என்ன சொல்லிட்டுருக்காங்களோ அதை மட்டும்தான் மாணவர்கள் கேட்பாங்க அதை கேட்டு அப்படியே பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்னென்னா மாணவர் சார்ந்த கற்றல் அணுகு கற்றல் அணுகுமுறையாக மாறிடுச்சு இல்லைங்களா குழந்தை சார்ந்த கற்றல் அணுகுமுறையில் தான் நம்ம இருக்கோம் ஸோ குழந்தை என்ன பண்ணுது குழந்தையோட அணுகுமுறை என்னன்றது சார்ந்து தான் நம்மளோட கற்றல் கற்பித்தல் முறையே வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அந்த வழிமுறைகள் எல்லாமே மாற்றி அமைச்சிட்டாங்க ஸோ மாணவர் சார்ந்த கற்றல் வழிமுறைகளுக்கு நிலைமாற்றம் செய்வது தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தின் முதன்மை செயல் ஸோ இந்த தகவல் பரிமாற்றமும் அதோடு சேர்ந்தது தான் அடுத்தது இத்தகவல் தொழில்நுட்பம் ஒரு ஆசிரியரின் கற்பித்தல் சார்ந்த எண்ணங்களிலோ மனப்பக்குவத்திலோ அல்லது அடிப்படை கற்றல் கற்பித்தல் வழிமுறைகளிலோ மாற்றத்தை ஏற்படுத்தாது இந்த தகவல் தொழில்நுட்பம் என்ன பண்ணாதுன்னா ஒரு ஆசிரியரின் கற்பித்தல் சார்ந்த எண்ணங்களிலோ அல்லது மனப்பக்குவத்திலோ அவரோட மனப்பக்குவத்திலோ அல்லது அடிப்படை கற்றல் கற்பித்தல் வழிமுறைகளிலோ எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது தற்போதைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் இத்தகவல் தொழில்நுட்பம் ஒரு மாற்றாக பயன்படுத்தப்பட்டு உண்மையான கற்றல் அனுபவம் மேம்பட உதவுகிறது சரிங்களா ஸோ ஒரு ஆசிரியர் வந்து அவரோட கற்றல் கற்பித்தல் எண்ணங்களோ மனப்பக்குவத்திலேயோ வந்து இது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் நம்ம டிஎல்எம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த சார்ட் பேப்பர்ஸை அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கையாலேயே எழுதின சார்ட்டு கையாலேயே எழுதின திங்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ என்னென்னா உண்மையான கற்றல் அனுபவம் ஏற்ப மாதிரி ஸ்லைட்ஸும் உண்மையான ஃபோட்டோஸும் உண்மையான ஒரு பிபிடி ப்ரசென்டேஷன் எடுத்தாங்கன்னா அதில் வந்து உண்மையான ஃபோட்டோஸ் ஒரு அனிமல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டணும்னா அதோடய உண்மையான ஃபோட்டோஸ் காட்டலாம் ஒரு குழந்தைக்கு வந்து உண்மையான அனுபவங்கள் உண்மையான கற்றல் அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து உண்மையான வகையில் நேரடியாக ஈஸியாக கொடுக்க முடியும் அதுதான் இந்த மாற்றாக இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி ஒரு மாற்றாக கிடச்சிருக்கு ரொம்ப ஈஸியான முறையில் கிடச்சிருக்கு ஒரு மாற்றாக பயன்படுத்தப்பட்டு உண்மையான கற்றல் அனுபவம் மேம்பட பயன்படுகிறது அடுத்து பாருங்கள் கற்றல் கற்பித்தலில் தகவல் தொழில்நுட்பமானது அதன் சிறப்பு இயல்புகளின்படி பாடப்பொருள் சப்ஜெக்ட் நோக்கு அஸ்பெக்ட் ஊடகம் மீடியம் எனும் மூன்று பிரிவுகளாக பார்க்கப்படுகிறது ஸோ கற்றல் கற்பித்தலில் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை வந்து சிறப்பு படி மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று பாடப்பொருள் ஒன்று நோக்கு அடுத்தது ஊடகம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க சப்ஜெக்ட் அஸ்பெக்ட் மீடியம் தகவல் தொழில்நுட்பமானது பள்ளிகளின் அமைப்பு மற்றும் மேலாண்மைக்காக ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்டை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட் அஸ்பெக்ட் அண்ட் மீடியம் சரிங்களா இது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தகவல் தொழில்நுட்பம் நேரடி கற்றலோடு தொடர்புடையதுண்டு ஆனால் வகுப்பறை அளவிலோ அல்லது பள்ளி அளவிலோ கற்றலுக்கு பக்க பலமாக அமைகிறது ஸோ இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து நேரடி கற்றலோடு தொடர்புடையதல்ல நேரடி கற்றலோடு அதாவது ஒரு குழந்தைக்கோ அல்லது ஆசிரியருக்கோ அல்லது நேரடியாக கற்றலோடு வந்து தொக தொடர்புடையதல்ல ஆனால் ஒரு பள்ளிக்கும் வகுப்பறைக்கும் வந்து தேவையானது தான் கண்டிப்பாக இது தேவைப்படும் ஒரு கற்றலுக்கு இது கண்டிப்பாக ஒரு பக்கபலமாக இருக்கும் தகவல் தொழில்நுட்பம் பற்றி அடிப்படை உண்மைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது தகவல் தொழில்நுட்பம் ஒரு பாடப்பொருள் ஆகிறது சரிங்களா தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு நீ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது ஒரு சப்ஜெக்ட் பாடப்பொருள் ஆகிறது எனவே பள்ளிக்கலை திட்டத்தில் கணினி கல்வியில் பயிற்சி பெறுவதாகும் ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால் என்னென்னு நீங்கள் படிக்க போனீங்கன்னா அங்கே சப்ஜெக்டே என்னது தான் இந்த தகவல் தொழில்நுட்பம் தான் சரிங்களா ஆனால் ஒரு ஸ்கூலில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓவராலாக பார்த்தீங்க அவங்க இதுக்கு யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பக்கபலமான அவங்களுக்கு ஒரு தேவைப்படுற ஒரு சப்போர்ட்டர் கற்பிக்கக்கூடிய நிலமையில் கற்பித்தல் முறைகளில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய முறைகளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கபலமான சப்போர்ட்டர் தகவல் தொழில்நுட்பம் வந்து படிக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்திங்கன்னா பாடப்பொருள்ன்ற இட இடத்துல சப்ஜெக்ட்டுன்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க தான் சப்ஜெக்டாக இருக்காங்க தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் கல்வியில் பயன்படுத்தப்படுமேயானால் அது ஒரு நோக்கு ஆகும் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் கல்வியில் பயன்படுத்தப்படுமையானால் அது ஒரு தொழில் சார்ந்த கல்வி எடுத்துக்காட்டாக திட்டமிட்ட கலைகள் சார்ந்த கணினி பயிற்சி உற்பத்தி செய்தல் கணினி மூலம் கணக்கீடு செய்தல் ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒரு கம்ப்யூட்டர் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா அப்புறமா வந்து கணினி பயிற்சி கொடுக்குறோம் உங்களை வந்து ஒரு வேலைக்கு தயார் செய்கிறதா ஒரு அர்த்தம் இல்லைங்களா கணினி பயிற்சியெல்லாம் எதுக்காக எடுத்துப்போம் அது நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துப்போம் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து நோக்கும் நோக்கம் அப்படிங்கிறத நம்மளை ஒரு வேலைக்கு தயார் செய்கிறதா அர்த்தம் பாருங்கள் அடுத்தது எந்த ஒரு பாடத்தையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி கற்பிப்பால் அது கற்றலை எளிதாக்குகிறது பொது மேல்நிலைக் கல்வியில் அறிவியல் கல்வியை சோதனைகள் மூலம் கற்பித்தல் ஸோ நம்ம வந்து மேல்நிலை கல்வி கற்றுக்கும் போது அறிவியல் கல்வியை அதிகமாக வந்து ப்ராக்டிக்கல்ஸ் மூலமாக சோதனைகள் மூலமாக தான் கற்றுப்போம் இல்லைங்களா அடுத்தது இத்த இத்தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஒரு நோக்கு என்பதன் முக்கிய குறிக்கோளானது மாணவர்களை வேலைக்காக தயாரித்து செய்தல் ஆகும் ஸோ அந்த மூணு விஷயத்தில் வந்து மூணாவதாக சொல்கிறது நோக்குன்னு சொல்கிறது அஸ்பெக்ட் வந்துட்டு வேலைக்காக தயார் செய்வதாகும் சரிங்களா தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தோட ஒரு வேலை என்னது வேலைக்காக தயார் செய்தல் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஓர் ஊடகம் என்பதில் கல் கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது இது ஆசிரியருக்கு கற்பித்தலுக்கான ஊடகமாகவும் மாணவருக்கு கற்றலுக்கான ஊடகமாகவும் செயல்படுகிறது ஸோ ஆசிரியருக்கு வந்து கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது கற்பித்தலுக்கான ஊடகமாக செயல் செயல்படுகிறது ஆசிரியருக்கு மாணவருக்கு கற்றலுக்கான ஊடகமாக செயல்படுகிறது ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்குது அடுத்தது பாருங்க, தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஒரு ஊடகமாக பல வழிகளில் பயன்படுகிற பயன்படுத்தப்படுகிறது அவை பன்முறை பயிற்சி ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் வாழ்க்கை நிலைமைகளை சிமுலேஷன் தனியால் கற்றல் முறைகள் இண்டிவிஜுவல் லேர்னிங் சிஸ்டம்ஸ் கல்வித் தொடர்பு வலைகள் எஜுகேஷனல் டெலினெட்ஒர்க் போன்றவை ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்பவே வளர்ந்துருச்சு இல்லைங்களா ஸோ தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸாக நிறைய வளர்ந்துருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து சர்ச் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஒரு ஊடகமாக பயன்படுத்த ஆனால் அதற்கு ஆசிரியர் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஒரு கற்பித்தல் படிநிலையாய் கற்றலுக்கு ஒரு வகை வழியாக ஆசிரியர் பணியில் அமைகிறது ஸோ தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஒரு ஊடகமாக பயன்படுத்த வேண்டுமே அதற்கு ஆசிரியர் வந்து தன்னை பயன் பயன்படு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு அதாவது இத்தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஒரு கற்பித்தல் படிநிலையாய் கற்றல் கற்றலுக்கு ஒரு வழியாக ஆசிரியர் பணியில் அமைகிறது ஸோ இது ஆசிரியர் பணியில் வந்து கற்றலுக்கு ஒரு வழியாகவும் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எனவே கற்றல் மேம்பட ஆசிரியர் பணிமுன் பயிற்சியின் போதும் பணியிடை பயிற்சியின் போதும் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அறிந்து கொள்வது தேவையானது ஆகும் ஸோ எப்பவுமே வந்து ஆசிரியர் வந்து இந்த த தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தை வந்து டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் கம்ப்யூட்டர் இது சம்பந்தமான எல்லா இதுவுமே வந்து பணிமுன் பயிற்சியின் போதும் சரி பணியிடை பயிற்சியின் போதும் வந்து எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தின் பங்கானது கற்பித்தல் முறைகளையும் பாடங்கள் குறித்த கற்றல் விளைவுகளையும் சார்ந்து அமையும் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தையும் கற்றல் முறைகளையும் ஒன்றோடொன்று இணைப்பது என்பது புதிய அணுகுமுறைகளை புகுத்துவது அன்று ஆனால் எல்லா நிலைகளிலும் கற்றலை மேம்படுத்தும் ஒரு பொருள் ஒரு நோக்கு ஒரு ஊடகம் என்பதே உண்மையாகும் ஸோ இந்த லைன் இம்பார்ட்டண்ட்டாக எழுதுங்க ஸோ எல்லா நிலைகளையும் கற்றலை மேம்படுத்தும் ஒரு பொருள் ஒரு நோக்கு ஒரு ஊடகம் என்பதே உண்மை ஆகும் சரிங்களா இது பாருங்க ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஸோ இவ்வளோ நேரமா வந்து தகவல் பரிமாற்றம்னா என்னன்னு பார்த்தோம் தகவல் பரிமாற்றம் எந்த அளவுக்கு கற்றல் மேம்பாட்டில் பயன்படுதுன்னு பார்த்தோம் ஸோ இப்போ வந்துட்டு பயன்படுத்தினதுக்கப்புறமா அப்புறமா என்னென்ன குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்கிறது ஒரு ஆசிரியர் ஆசிரியர் என்ற தன் பங்கிலிருந்து கற்றலை எளிதாக்குபவராகவும் அனுபவமிக்க மிக்க நம்பிக்கையான செயலாளராகவும் மாறுகிறார் அடுத்தது மாணவர்கள் சுறுசுறுப்பான பங்கேற்பாளராக மாறுகின்றனர் அடுத்ததாக ஒவ்வொரு கற்றல் கற்பித்தல் செயலும் அதிகமான விளக்கங்கள் நிறைந்ததாகவும் கருத்தாளும் மிக்கதாகவும் மாறுகின்றது தகவல் பெறும் வளங்களுக்கான வாய்ப்புகள் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி விரிவடைகின்றன மாணவர்கள் அதிக சுதந்திரத்துடன் செயல்படுகின்றனர் ஆசிரியர் மாணவர் இடைவினை இன்ட்ராக்ஷன் அளவிலும் நேரடியாகவும் கிடைக்கின்றது ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே கருத்து பரிமாற்றம் அதிகரிக்கிறது கல்வி மாணவர்கள் மையமாக மாறுகிறது கற்றல் அவரவர் கற்கும் திறமைக்கேற்றவாறு அமைகிறது அனைத்து மாணவர்களுக்குமான கற்றல் வாய்ப்பு சமமாக்கப்படுகிறது மாணவர் மாணவர்க்கிடையான குழு கருத்து பரிமாற்றம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கிறது கற்று கற்பித்தலும் கற்றலும் வலுவடைகின்றன வலுவடைகின்றன ஸ்ட்ராங் ஆகின்றன மாணவர் ஆசிரியர் வரிசை நீக்கப்பட்டு ஆசிரியர் மாணவர்களாயும் மாணவர்கள் ஆசிரியராயும் மாறுகின்றன ஸோ இதில் வந்துட்டு அவங்க ஈஸியாக கற்றுக்கிறதுனால வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப டீப்பாக டீட்டெயிலாக கற்றுக்குறாங்க ஏன்னா எல்லாமே உண்மை படங்களாயும் உண்மையான விஷயங்களாகவும் டைரக்டாக அவங்க கற்றுக்குறாங்க இவ்வாறு கற்றலுக்கான தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தின் பயங்களானது கற்றலுக்கான தேவைகள் மற்றும் ஆசிரியர் மாணவரின் பங்கு ஆகியவற்றின் பல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது ஸோ இது வரைக்கும் வந்துட்டு என்னென்னா தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்துக்கான தென்மார்க் கொஷின்ங்க இதுக்கப்புறம் வந்து ரெண்டு செயல்பாடு இருக்குது செயல்பாடு வந்து நீங்களே படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது டாபிக் வந்து தேர்வுக்கான தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சரிங்களா ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து எதுக்காக லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறவங்க எல்லாருமே ஏன்னா நானும் அப்படி தான் படித்தேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் படிப்பீங்க ஸோ உங்களுக்கு உட்காந்து புக்கை ரீட் பண்ணுறக்கு டைம் இருக்காது ஸோ நான் ரீட் பண்ணுறத வந்து நீங்கள் ஜஸ்ட் வாய்ஸ் கேட்டுட்டு திரும்ப திரும்ப கேட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களால் வந்து ரீட் பண்ணதில் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எஃபெக்ட் உங்களால் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதிகமாக அதை வந்து கேட்டு நீங்கள் வந்து நல்ல மார்க் வாங்கணும் ஸோ என் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது ஸோ அதுக்காக தான் நிறைய நாள் வந்து என்னால் புக் எடுத்து படிக்க முடியல ஸோ அதுக்காக தான் வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணி சவுண்டாக ரீட் பண்ணி வந்து நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுக்குறேன் ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ